வேர்ச்சொல் விளக்கம் கேட்குறாரு. அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சப்ஜெக்டுங்க. அது நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அந்த புரிந்து கொள்வதிலிருந்து ரொம்ப கடினமானது. அது இந்த மொழி பயிற்சி இந்த துறையிலேயே ஆய்வு பண்ணவர்கள் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. யாழ்ப்பாணம் ஞானப்பிரகாச அடிகள் என்பவர் என்ன சொல்றார், அவர் ஒரு வேர்ச்சொல் ஆய்வாளர். அவர் தான் முதல் முதல்ல இந்த வேர்ச்சொற்களை பற்றி பேசுறார். தமிழினுடைய முதல் வேர் அல், இல், உல். அல், இல், உல், இந்த மூன்று வேர்கள் இருந்துதான் இன்றைக்கு தமிழ உள்ள லட்சக்கணக்கான சொற்கள்லாம் விரிவடைந்ததுன்னு அவர் சொல்றார். அவருக்கு பிறகு வந்த கார்த்திகேய முதலியார், மாதர்கள் கார்த்திகேய முதலியார், அவரு ஒரு சில இலங்கை தான் அவரு. இந்த கார்த்திகேய முதலியார் என்ன சொல்றாரு, எல் என்ற சொல்லுதான் தமிழினுடைய அடிப்படை வேர், அதிலிருந்து தான் லட்சக்கணக்கான சொற்கள்லாம் விரிவடைந்ததுன்னு அவர் சொல்றாரு. அதற்கு பிறகு வந்த பாவாணர் 1950களில் அவர் என்ன சொல்றார், உல் என்ற சொல்லுதான் தமிழினுடைய முதல் வேர் என்று அவர் ஒரு ஆய்வுகளை சொல்றார். இப்ப இதெல்லாம் படித்து என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் பார்க்கின்ற பொழுது, நான் சொல் அப்படின்னு ஒரு மூன்று பகுதி ஒரு நூல் எழுதியிருக்காங்க, சொல் அப்படின்னு ஒரு நூல். அதுல இந்த வேர்ச்சொற்களை பற்றியெல்லாம் விளக்கியிருக்கேன். இப்ப இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற போது தமிழ அல், இல், உல், எல், இந்த நான்கு சொற்கள் தான் தமிழினுடைய அடிப்படை வேறாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதை விளக்கி சொல்லணும்னாக்கா கொஞ்சம் அது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. ஆக இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அல், இல், உல், எல், இந்த நான்கு வேர் தான் தமிழினுடைய அடிப்படை வேர் என்பதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். சுருக்கமா சொல்ல முடிஞ்சா அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கிறீங்களா? தமிழ்ன்ற சொல்வது இதுல இருந்து வருது. இதுல இருந்து வருது. வேர் எப்படி விரிவடையுதுன்னு சொல்ல சொல்றாரா? கண்ணுக்கு கருப்புன்னு சொன்னீங்க, தமிழ் என்ற சொல்லுக்கு வேர் என்ன என்பதை இதுவரையில் பல ஆய்வாளர்கள் வந்து ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய சொந்த கருத்து. இந்த தமிழ் என்ற சொல் வந்து என்னுடைய கருத்து எப்படி வந்திருக்கும்னா, அந்த சொல் வந்திருக்கும்னா அமிழ்து என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அமிழ்து, அமிழ்து என்பதற்கு இன்னொரு பொருள் தாய்ப்பால். தாய்ப்பாலுக்கு அமிழ்துன்னு பேர். அதை இன்னும் சுருக்கமா சில இடங்கள்ல அம்முன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் மருவி மம்முன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் குழந்தைக்கு தாய் சொல்ற பேரு. மம்மு சாப்பிடலையா, அம்மு சாப்பிடலையா, இப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வழக்கில் இருக்கு. அமிழ் தான் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா தமிழ்னு வந்து முடியும். தமிழ், தமிழ், தமிழ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்னு வரும். புரியல நீங்க சொல்றது. அமிழ்து, அமிழ்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்னு வந்து முடியும். இப்படி இந்த தாய்ப்பால்ல தொடங்குற அந்த உறவு வந்து தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு உறவு மாதிரி தமிழர்களுக்கும் அந்த மொழிக்கும் ஒரு உறவு இருந்திருக்கும் என்ற அடிப்படையில் அந்த அமிழ்து என்ற சொல்லு தான் தமிழ் என்று வந்திருக்கணும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த என்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து கூட வரலாம், இல்லை வேற யாராவது அது புதிதாக சொல்லலாம். இது என்னுடைய கருத்து. இதுதான் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டீங்க. தொன்மையை காப்பாற்றுறது நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் என்ன செய்யணும், அப்புறம் தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இது நான் 1958 அரசியல் ஈடுபாட்டோடு இருக்கிறேன். எனக்கு இப்போ வயது 75.
ஏறக்குறைய வந்து ஒரு 20 வயதிலிருந்து நான் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள்லாம் தொடக்கத்தில் வந்து ரொம்ப தீவிரமான திராவிட கட்சி ஆதரவாளர்களாக நாங்கள் இருந்தோம் ஒரு காலத்தில். அது அந்த உணர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இந்த 50 ஆண்டுகளில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுது. இப்போ ஒரு இளைஞர்கள்ட்ட ஒரு எழுச்சி வருது, அதை தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தமிழ் தேசியமோ அதுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, அந்த உணர்வு இன்னைக்கு கலந்துருக்கு. அந்த உணர்வை வந்து நாம் ஒருமுகப்படுத்தி அதை கொண்டுக்கிட்டு போகணும். அது தமிழ் தேசியமாக இருந்தாலும் இருக்கட்டும், அது நாம் தமிழராக இருந்தாலும் இருக்கட்டும், அது இன்னும் என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, அந்த எழுச்சி இன்னைக்கு உருவாகியிருக்கு தமிழகத்தில். அதை மழுங்கடிக்காமல் அதை நெறிமுறைப்படுத்தி நேர்மையாக கொண்டுக்கிட்டு போக வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கடமை, இளைஞர்களுடைய கடமை. இதில் வந்து அரசியல் கட்சிகளை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் குழப்பி விட்ருவாங்க. ஆக இது வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேருந்து இன்றைக்கி தமிழகத்தில் மக்கள் எழுச்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த கட்சியும் வந்து போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கறதில்ல, நடத்துறதில்ல, அதுவும் அதுபாடு மக்கள் எழுச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல அணுகுமுறை இது. அதனால் அந்த தமிழ் தேசியம்னு சொல்கிறதா அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தமிழ் முதலமைச்சர் வந்து இந்த தமிழ் மக்களையெல்லாம் கரையேற்றுவார், அவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்வு கொடுப்பாருங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல முதலமைச்சர் வந்தால் கூட அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அவர் வந்து என்ன செய்யலாம், முனிசிபாலிட்டியை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம், வரி போடலாம், ஏதாவது தண்ணி வரி போடலாம், வீட்டு வரி போடலாம், வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ கல்வியெல்லாம் முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய கையிலேருந்து போயிட்டு வரி போயிட்டுது. இப்போ இவ்வளவு தொழிற்சாலைகளையும் அங்கே உருவாக்குறதுக்கு இன்னமும் என்ன பண்ண போகலாம், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட ஒன்றும் நீங்கள் அதுக்கு உத்தரவு கொடுங்கலாம் ஒன்றும் கேட்க போகிறதில்லை. அவன் நேரடியாக வந்து இறங்கி எல்லா வேலையும் செய்ய போகிறான். இப்படி இந்த சூழ்நிலையில் இந்த தமிழ் உணர்வுகள் வந்து பெருகி வர்றதை நாம் வரவேற்கிறோம். அது எப்படி வேணாலும் நம்ம அதுக்கு பேர் சொல்லலாம். அந்த எழுச்சியை நான் வரவேற்கிறேன். அந்த எழுச்சிக்கு வந்து என்னால் என்னை போன்றவர்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். எங்களை மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புலம்பெயர்ந்த தமிழர்கள் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் இங்கே ஒரு ஆதரவு சொல்லலாம், இங்கே ஒரு போராட்டம் நடத்தலாம், மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு நிதி சேர்த்து கொடுக்கலாம், அவ்வளவு தான் உங்களால் பண்ண முடியும். உங்கள் உணர்வுகளை காட்டலாம். இல்லை, இங்கே இருக்க தமிழ் மக்கள், இப்போ இங்கே எங்களுடைய தமிழ் மக்களை தான் சொல்கிறேன். இல்லைங்க, அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் எப்படி இங்கே கொண்டு போகிறதுன்ற கேட்குறேன். நாங்கள் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்முடைய அங்கே என்ன நடக்குதுங்கிறத இந்த மாதிரி தமிழ் அமைப்புகளில் மாதம் 2 ஒரு முறையாவது நீங்கள் அந்த அமைப்புகளில் கூட்டி தமிழர்கள்லாம் உட்காந்து கூடி பேசணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு 50 வந்து கலந்துக்கிறாங்க, செயற்குழு கூட்டத்திலும் ஒருத்தருக்கு ஒரு ஒரு செய்தி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், அவங்கெல்லாம் அந்த செய்திகளை பரிமாறிக்கலாம். அப்படி தான் இந்த அமைப்புகள், சங்கம், தமிழ் அமைப்புகள் மூலமாக தான் இந்த எழுச்சியை வந்து இங்கே அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் வளர்க்க முடியும். அது அப்பப்போ இந்த மாதிரி தமிழ் சார்ந்த ஆய்வாளர்கள் அதை பற்றி பேசுகிறவங்களெல்லாம் வருடத்துக்கு 1-2 நீங்கள் அழைக்கலாம். என்ன நடக்குதுங்கிறத பற்றி நீங்கள் பேசலாம். இதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து ஒரு கட்சி சார்பில் பேசிட்டு போடுவாங்க, அது வந்து ஒரு பெரிய சிக்கல் தான். அதை நீங்கள் யாரை கூப்பிட்றீங்கிறத பார்த்து முடிவு பண்ணி கூப்பிடுங்க.